ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலோட லாஸ்ட் டே தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கோலத்தெல்லாம் நல்லா கழச்சிட்டு கையை நல்லா வந்து வாஷ் இருக்காங்க தண்ணியில் அவளுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தண்ணியிலே இருந்தால் இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க பாப்பா தான் இந்த பாப்பா கிட்டே நாங்கள் வந்து பேசிட்டு இருந்தோம் அந்த பாப்பாவோட காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலுசு இல்லை ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் எங்கள் பெரியம்மா கிட்டே பார்த்தா அவங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் பெரியம்மா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் பூஜைக்காக வந்து மாடெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் மாட்டுக்கு வந்து கயிறெல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க மீன் வயல் வந்து என் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா கோலம் இருந்தா நாங்கள் வந்து நார்மலாக ரங்கோலி வந்து போட சொன்னோம் அவள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்த ஒரு கோலத்தை வந்து போடலான்ட்டு ட்ரை இருந்தா அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாம்பார் காரக்குழம்பு அப்பளம் வடை பாயாசம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தோம் எல்லோரும் சாப்பிட்டு முடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப போராக இருந்தது ஊரில் வந்து ஒரு டெத் அப்படின்றதுனால பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து நடத்தலை பொங்கல் யாருமே வந்து பண்ணலை எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து கும்பிட்டாங்க பூஜை பண்ணிவிட்டு அவ்வளோதான் எங்கள் பெரியம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது அப்படின்றதுனால மாடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பூஜை வந்து இப்போ பண்ண போகிறாங்க எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பூஜைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே வந்து சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டோம் எங்கள் ஊரில் வந்து மாடுங்கள்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பலூன்லாம் வச்சு ஸோ அதை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க நல்லா டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து எங்கள் பெரியமா வீட்டில் இருக்கிற மாடுக்கு எதுவும் டெக்கரேட்லாம் பண்ணல ஜஸ்ட்டு கொம்பு மட்டும் சீவிட்டு பெயிண்ட்லாம் அடித்து அவங்கள வந்து இது பண்ணாங்க அவ்வளோதான் அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் நல்லா விளையாடிட்டு இருந்தா சரி அவள் விளையாடிட்டோம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் அவளையுமே தூங்க வச்சுட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெங்களூர் கிளம்புறோம் அதுதான் உண்மையிலே இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பெங்களூருக்கு வந்து இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னும் போது ரொம்பவே எங்களுக்கு டயர்டாக இருந்தது பஸ்ஸில் தான் போகணும் பெங்களூருக்கு வந்து ரெடி ஆகியாச்சு எல்லா லக்கேஜும் வெளியில் வந்து வச்சுட்டோம் என் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவள் அப்போ தான் தூங்கி எழுந்து வந்தான்றதுனால கேமராவில் ஃபேஸ் காமிக்க மாட்டேன்னு ஒரே இடம் தூங்கி எழுந்து அவள் ஃபேஸ் கூட வாஷ் பண்ணல அப்படியே வந்தால் எங்கள் பெரியப்பா இவர் நான் எங்கள் பெரியம்மாவை காமிச்சேன் இல்லையா அவரோட ஹஸ்பண்ட் இப்போ என் தங்கச்சி நின்றுட்டுருக்கா இல்லையா அவளோட அப்பா நந்தினி இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குமார் நாங்கள் வந்து ஃபைனலி பெங்களூர் வந்து வந்துவிட்டோம் ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு ட்ராவல் நிஜமாக நீங்கள் வீட்டை கொஞ்சம் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன் வீட்டோட நிலைமை இப்படி தான் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி க்ளீன்லாம் பண்ணி முடிச்சாச்சு இங்கே பாருங்க வீடு இப்படி தான் இருக்குது எடுத்துகிட்டு அந்த லகேஜ் எல்லாம் அப்படி அப்படியே போட்டேன் ரொம்பவே இருந்தது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எடுத்துகிட்டு போனது தினமும் ரெண்டே ரெண்டு லங்கேஜ் தான் ஆனால் எடுத்துகிட்டு வந்தது நிறையா இருந்தது எல்லாத்தையும் எடுத்து இங்கே வச்சுட்டு எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோடய ட்ரெஸ் கலெக்ஷன் ப்ளாக் வந்து நான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே போடுறேன் கிச்சனோட நிலமையும் பாருங்கள் இப்படி தான் இருக்குது கிச்சனும் வந்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா போகிற அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படி அப்படியே போட்டு போய்ட்டோம் பாப்பா இப்போ இருக்கா அவள் தூங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இப்போ பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன் வீடு க்ளீனாகி முடிச்சதும் முடிஞ்சால் காமிக்கிறேன் இல்லைனா வந்து என்னால் முடியாது நானும் பார்த்தீங்கன்னா செம்மா டயர்டில் இருக்கேன் ஏன்னா நானே தூங்கி ரொம்ப லேட்டாக தான் இருந்துச்சேன் இப்போ நான் எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டைம் எயிட் தேர்ட்டி அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி பசங்களாம் வந்திருந்தாங்க பாப்பா கிட்டே வந்து விளையாடிகிட்டு இருந்தாங்க அவளும் வந்து நல்லா சிரிச்சிட்டு இருந்தான் மண்டேன்னு நினைக்கிறேன் மண்டே வந்து எல்லாமே வந்து ஒர்க்கும் முடித்தாச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அன்னிக்கி நல்லா பாப்பா விளையாடிகிட்ருந்தான் பாப்பாவுக்கு வந்து குலுசு வாங்கணுமா இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி பசங்களாம் வந்திருந்தாங்க ஸோ நாங்கள்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கொலுசெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் நான் ஊருக்கு போகிற அன்றைக்கே எனக்கு புலுசு வாங்கிட்டேன் பாப்பாவுக்கு மட்டும் வாங்கணுமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கு அன்றைக்கே வந்து செர்லாக் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் பாப்பா தூங்கிட்டு இருந்தால் நானும் வந்து பார்த்தீங்கன்னா செர்லாக் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டேன் இந்த விலாக் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ